வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நீங்கள் கேம்ஸ்க்கு அடிக்டடா இல்லை, நீங்கள் கேம்ஸ்க்கு அடிக்டடா இல்லையான்றது உங்களுக்கே தெரியலையா? ஸோ நான் வந்து இதுக்கு முன்னாடி போட்ட ஒரு வீடியோ வந்து பாருங்கள். ஸோ அந்த வீடியோவில் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்து நீங்கள் ஒருவேளை கேம்ஸுக்கு அடிக்டடாக இருந்தால் நான் வந்து அதில் அதாவது நான் சொல்கிறதுலாம் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணி பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம்ஸுக்கு அடிக்டடா இல்லையான்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். அண்ட் ஒருவேளை வந்து நீங்கள் கேம்ஸுக்கு அடிக்டட் அப்படின்னா அதிலிருந்து எப்படி ரெக்கவரி ஆகுது, அதுவும் வந்து வெரி சூன் அண்ட் நிறைய விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட கேமிங் அடிக்ஷன்லேருந்து கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வெளியே வந்துடலாம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாக்டரோ இல்லை சயின்டிஸ்டோலாம் கிடையாது, நான் வந்து என்னோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் என்னோட ஒரு புரிதலுக்கு பேஸ் பண்ண மாதிரி நான் வந்து சில டிப்ஸ் அண்ட் சில ஸ்டெப்ஸ் வந்து சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து அடிக்டட்லேருந்து போயிடலாம், நான் வந்து ப்ரூஃப் பண்ணுறேன் அந்த மாதிரிலாம் நான் சொல்ல நான் சொல்கிறது ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நான் சொல்கிறேன். ஸோ ஓகே, நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ காயத்துக்கு பண்ணி நீங்கள் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் டெய்லியும் போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அண்ட் ஸோ இப்போ நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், ஒருவேளை எனக்கு அதாவது உங்களுக்கு நான் வந்து அந்த அடிக்ஷன்லேருந்து எனக்கு வெளியே வந்தாலே போதும்ப்பா, எனக்கு வந்து இது அது இந்த கேமு அதெல்லாம் முக்கியமே இல்லை, எனக்கு வந்து என்னோடய அடிக்ஷன்லேருந்து வெளியே வந்தால் போதும் அப்படின்ற மாதிரி ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், நீங்கள் எந்த கேமுக்கு அடிக்டோ அந்த கேமை வந்து ஃபஸ்ட்டு அன்இன்ஸ்டால் பண்ணுறேங்க. அதுக்கடுத்து அதை பற்றி பேசாதீங்க, அதை பற்றி பேசுகிறவங்க கூட அவ்வளோ பழகாதீங்க, அந்த கேமுக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி நீங்கள் இருங்க. ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப விரைவில் நீங்கள் வந்து அந்த கேம்லேருந்து அடிக்டட்லேருந்து போயிடுவீங்க. ஒருவேளை இல்லை இல்லை எனக்கு அந்த மாதிரிலாம் கிடையாது, நான் வந்து அந்த கேம் விளாட்ணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா, ஆனாலும் நான் வந்து அடிக்டான அளவுக்கு விளையாடக்கூடாது, அதே மாதிரி நான் வந்து அடிக்டடில் இருக்கேன் அது வந்து ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நான் வந்து சொல்லக்கூடிய அந்த சில ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அந்த கேம் வந்து எவ்வளோ நேரம் அப்ராக்சிமேட்டாக ஒரு நாளைக்கு விளையாடுவீங்க அப்படின்ற ஒரு கால்குலேஷன் வந்து உங்களுக்கே இருக்கும், அது வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மி பண்ணுங்கள். என்னோடய இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் 1 hour விளையாடுறீங்கன்னா அது வந்து 30 minutes கன்வெர்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான், பாதிக்கு பாதி 50% வந்து ஃபஸ்ட்டு கம்மி பண்ணுங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா, ஓகே கேம் விளையாடுறீங்களா அதோட ஃபைன், அது எல்லாமே சூப்பர், எல்லாமே கெட்டு ஓகே, அந்த கேம் விளையாடி முடிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வேறு எந்த விஷயமே வந்து அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து பண்ணக்கூடாது. இப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கேம் வந்து 5 minutes 10 minutes தான் விளையாடுவாங்க, பட் ஆனால் அந்த கேமோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் போய் பார்த்துட்டு அதை பற்றியே யூடியூப்பில் நிறையா சர்ச் பண்ணிட்டு கூகுளில் நிறையா சர்ச் பண்ணிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணி அவங்க வந்து 1 hour அதை பண்ணுவாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் 30 minutes கேம் விளையாடுறீங்கன்னா மற்ற எந்த டைமே வந்து அதை பற்றி நீங்கள் பண்ணாதீங்க, பிகாஸ் நீங்கள் வந்து ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிறீங்கன்னா அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணால் தான் அடிக்ட் ஆவீங்கன்றது கிடையாது, அதுக்கு ரிலேட்டடான நிறைய விஷயங்களை பண்ணாலும் நீங்கள் வந்து அடிக்ட் ஆவீங்க. ஸோ அதனால் இந்த கேம் விளையாடுறீங்கன்னா அதுக்கு பேஸ் பண்ணினா அவங்களோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்லாம் எதுவும் போய் பார்க்குறது, இல்லை கூகுளில் போயிட்டு அந்த கேம் வந்து எப்படி விளையாடணும் அதில் வந்து என்னென்னலாம் பண்ணால் கெட்டு எதிர் பண்ணால் ப்ரோ ஆகலாம் அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து எதுவுமே பண்ணாதீங்க. இந்த கேம் அதாவது விளையாடுற வரைக்கும் விளையாடுங்க, மற்றபடி வேறு எந்த டைம்லையுமே அதோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பேசுகிறதோ இல்லை அந்த மாதிரி பேசுகிற ஃப்ரெண்ட்ஸ் கூட போய் பக்கத்தில் நிற்கிறதோ அந்த மாதிரி கூட பண்ணாதீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒரு இது இருக்கும், இதை வந்து நான் ஃபாலோ பண்ணேன் பிகாஸ் இந்த இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வயசில் இருக்கும்போது சமாளிக்காத ஒரு கேமுக்கு நான் வந்து ஃபாலோ பண்ணேன், அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ரெக்கவரியாக ஆனேன். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண என்ன ஆகும்னா நீங்கள் வந்து உங்களோட அந்த ஒரு இது நீங்கள் வந்து 30 minutes பண்ணுறது வந்து 15 minutes ஆகும்போது அதோட என்ன சொல்கிறது அதோடய தாக்கம் வந்து உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக கம்மியாகும். ஸோ அது கம்மியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்னும் அந்த கேம் வந்து விளையாடுறது வந்து எப்படி கட் பண்ணுறது, இந்த கேம்ன்ட்டே கிடையாது காய்ஸ், இது வந்து நீங்கள் எந்த ஒரு ஆப்புக்காக இருக்கலாம் இல்லைனா எதுக்கு வேணால் அடிக்கலாம். ஸோ அடிக்ஷன் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இருந்தாலுமே தப்பு தான், ஈவன் நீங்கள் வந்து படிக்கிறதுல உங்களுக்கு அடிக்ஷன் இருந்தாலுமே வந்து எனக்கு என்ன கேட்ட வரைக்கும் அது வந்து தப்பு தான், பிகாஸ் அடிக்ஷன்றது வந்து ஒரு விஷயத்தை வந்து ஓவராக பண்ணிகிட்ருக்குது அதிகமாக பண்ணுறது அது வந்து தப்பு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இதை எதுக்கான யூஸ் பண்ணுங்க காய்ஸ், நான் வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன் பிகாஸ் நான் வந்து கொஞ்சம் கேமிங்க்கு ரிலேட்டடாக வந்து சொல்லியிருப்பாங்க தான். ஸோ அதுக்கடுத்து நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த கேமை முடிஞ்ச அளவுக்கு வந்து கட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதெல்லாம் நான் வந்து பண்ணிட்டேன்ப்பா, ஸோ இது வரைக்கும் நான் பண்ணிட்டேன் அப்படின்னாலே வந்து நீங்கள் ஓரளவுக்கு கொஞ்சமாச்சு வந்து ஃபஸ்ட்டோட நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகிருப்பீங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து எதனால அந்த கேமுக்கு வந்து அடிக்ட் ஆனீங்க அப்படின்றத ஃபஸ்ட்டு நீங்களே வந்து கண்டுபிடிங்க, பிகாஸ் ஒருத்தருக்கும் வந்து ஒரு ரீசன் இருக்கும். நான் வந்து ஒரு ரீசனால் அடிக்ட் ஆகிருப்பேன், நீங்கள் வந்து வேறு ரீசனால் அடிக்ட் ஆகிருப்பீங்க. ஸோ அதெல்லாம் வந்து என்னால் சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் வந்து எதுக்குனால நான் அடிக்ட் ஆனேன் அப்படின்றத வந்து நீங்கள் கண்டுபிடிங்க, அதாவது நீங்கள் எதனால அடிக்ட் ஆனீங்கன்றது வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம்லாம் இல்லை, நீங்கள் கண்டிப்பாக ரொம்ப கொஞ்ச நாள்லேயே வந்து கண்டுபிடிச்சிருவீங்க. கண்டுபிடிச்சோடனே
அந்த விஷயத்தை முடிஞ்ச அளவுக்கு இது வந்து 40-50% 60% கம்மி பண்ணுன்றல, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணுங்கள் அந்த விஷயத்தை பண்ணுறது. ஸோ அது பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் மேற்கொண்டு அடிக்ட் ஆக மாட்டீங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, அடிக்டில் இருந்து எப்படி ரெக்கவரி ஆகுது அண்ட் மேற்கொண்டு இன்னும் எப்படி அடிக்ட் ஆகாமல் இருக்கிறது அப்படின்றத பற்றிலாம் நம்ம வந்து பார்த்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க காய்ஸ். அண்ட் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன மெயினாக பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மறுபடியும் கொஞ்ச நாள் கழிச்சு நீங்கள் வந்து அடிக்டட்லாம் போயிட்டீங்கப்பா, இனிமேல் நீங்கள் வந்து அந்த கேமுக்கு வந்து அடிக்ட்லாம் கிடையாது அப்படின்னு நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, மறுபடியும் வந்து நான் தான் அடிக்டட்னு சொல்லிட்டு மறுபடியும் விளையாடி மறுபடியும் ஃபஸ்ட்டு மாதிரியே வந்து பயங்கரமாக விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. இந்த விஷயத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க. ஒன்ஸ் நீங்கள் வந்து ரெக்கவரி ஆகிட்டீங்கன்னா மறுபடியும் விளாடுங்க. நான் வந்து தப்பாக சொல்ல மாட்டேன், நீங்கள் வந்து விளாடலாம். பட் ஆனால் வந்து அப்போ வந்து நீங்கள் ரொம்ப கான்ஷியன்ஸோடு இருக்கணும். ஓகே, நம்ம வந்து அடிக்ட் ஆகக்கூடாது, நம்ம வந்து இது வந்து ஜஸ்ட் கேம் தான், இது வந்து நம்ம இவ்வளோ நேரம் தான் விளாடணும். அப்போ நீங்கள் விளாடும் போது வந்து பார்த்தீங்கன்னா டைமிங்கு இந்த மாதிரி டாஸ்க் அதாவது நான் வந்து இவ்வளோ நேரம் இதெல்லாம் பண்ணால் தான் நான் வந்து கேம் விளாடணும், இவ்வளோ நேரம் தான் மேக்ஸிமம் ஒரு நாளைக்கு வந்து எடுக்கணும், அந்த மாதிரிலாம் நீங்களே உங்கள் மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க அதெல்லாம் எவ்வளோ சொன்னாலுமே வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் உங்கள் மைண்டில் நினச்சி நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணுவீங்க. இப்போ நாலு பேர் உங்களை வந்து புஷ் பண்ணி படி படி படினா சொன்னாலும் நம்மளால் படிக்க மாட்டோம். உங்களுக்கே படிப்பு மேலே இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்களே படித்தா தான் கெத்தாக படிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்களே வந்து இவ்வளோ நாளைக்கு நான் இவ்வளோ தான் விளையாடுவேன், ஒன் ஹவர்னா 1 hour தான் விளையாடுவேன், ஹாஃப் அன் ஹவர் தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு அந்த டைமிங் வந்து கரெக்டாக வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ணுங்கள், கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் காய்ஸ். அண்ட் பிடிச்சிருந்தா வந்து உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அடிக்டடாக இருக்கிறது எல்லாருக்கும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி நம்ம வந்து கெத்து காட்டுவோம். அண்டு கேம் விளையாண்டே அடிக்ட் ஆகிடுவோம் அப்போலாம் வந்து நிறைய பேர் சொல்லிட்டுருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. ஸோ அதை வந்து இல்லைன்றதை வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் காய்ஸ் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி.